அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஸி வ்ளாக்ஸ். ஜெஸி வ்ளாக்ஸில் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் லிவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் வீட்டில் சிக்கன் லிவர் கிரேவி செய்வீங்க அப்படின்னு தெரியாது, பட் சிக்கனை விட லிவர் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் லிவர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். சிக்கன் லிவர் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள், சிக்கன் லிவர் இப்படி தான் இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். லிவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன், வாஷ் பண்ணிட்டேன் சுத்தமாக. இருந்தாலுமே நம்ம நான்வெஜ் வாங்கும் போது மஞ்சள் போட்டு கழுவுறது வழக்கம் இல்லையா, அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் லிவர் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின் ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் பேலீஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேவி செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த உடனே நல்லா வதக்கி விடுங்க. 2 seconds ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் கிரேவி. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பிங்கிஷ் கலருக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் கிரேவிக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேலீஃப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. பேலீஃப் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காய தக்காளி நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகி. இந்த டைமில் ஆச்சி பிராண்டோட மட்டன் மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சிக்கன் மசாலா பவுடர் கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் லிவர், அதை சேர்த்துக்கோங்க. சிக்கன் லிவர்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் லிவரில் எல்லாத்தையுமே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஆயிலே மசாலா எல்லாத்துமே ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால் அடி பிடிச்சிட்டே வர மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வதக்க வதக்கத்தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், சிக்கன் லிவர் எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி மசாலா ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஃபைனலாக 1 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். சிக்கன் லிவர் எல்லாமே வேகிறதுக்காக தண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, இது கிரேவி அப்படின்றதுனால சின்ன கப்பால் நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா பரட்டி விட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் டிசம்பர் லாஸ்ட்டு தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்துட்டு இன்னுமே ஃபுல்ஃபில் ஆகலை அண்ட் பத்தலை. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஏன் பண்ண மாட்டேறீங்கன்னு தெரியல. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். க்ளோஸ் பண்ணி 1-5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி இருக்குன்னு. கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கிரேவி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க, சாப்பிடவே இல்லை, சாப்பிடவே முடியல. ஏன் அப்படின்னா இது கிடைக்க மாட்டேது எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரமாக. இதே நாங்கள் சொல்லி வச்சு கேட்டு வச்சு தான் வாங்கியிருந்தோம். சிக்கன் சாப்பிடும் போது சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது சாப்பிடும் போது சிக்கனை விட இதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுங்க. சிக்கன் லிவர் கிரேவி கொஞ்சம் புளிச்சிக்கிட்டு கொஞ்சம் காரமாக அண்ட் டேஸ்டியாக இருந்தாலும் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் பாதி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவியில் லிவர் எதுவுமே கலையாமல் இருக்குது பார்த்தீங்களா.
இப்போ அகைன் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 8-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கிரேவி இல்லையா. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. காரசாரமாக ஃபைனலாக மல்லியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மல்லியில் சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கிரேவியோட டெக்ஸ்சர் இப்படி தாங்க இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் லிவர் கிரேவி எத்தனை பேர் சாப்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபி பேஜில் லைக் பண்ணுங்கள். இந்த கிரேவியோட பெஸ்ட் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தாங்க. ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்பாத்திக்கும் அண்ட் இடியாப்பத்துக்கும் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா வியூவர்ஸ்? கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். என்னோட வீடியோஸை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க என்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியும். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களுடைய பாசிட்டிவான தாட்ஸை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.